இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் மேலே பிளசண்டாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் பென்பா இல்லாதது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன சிரிப்புகள் இருந்துச்சு. வந்து கண்ணம்மா முழி முழின்னு முழிச்சதாகட்டும், இவர் வந்து பாரதி ஐ லவ் யூ சொன்னும்போது, அதுக்கு பிறகு வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சொன்ன அந்த திருக்குறள்லையுமே உள்ளார்ந்த ஒரு பெரிய அர்த்தத்தை வச்சுருந்ததாகட்டும், இல்லை இந்த பாரதி நர்சரியில் போய் அந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தபோது அதை இப்போ துரத்திட்டே வந்து லைட்டாக சௌந்தரிய ஒரு சிரிப்பு சிரித்ததாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடந்துச்சு. ஸோ நாளைக்கு எபிசோடில் இதனுடைய கண்டினியூவேஷன் தான். இவர் அந்த பூவை எடுத்துகிட்டு போக போகிறாரு, இங்கே பூ வச்சா உனக்கு கார்டனிங்லாம் பண்ணணும்ல, அந்த பூ வைக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பூவை இவங்களே வச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த கை மேலே கைப்பட்டு அதை வந்து ஹேமா பார்த்துட்டு இருந்து இந்த விஷயம்லாம் நடக்க போகுது. இவங்களை கூப்பிட்டு போக போகிறதே சௌந்தர்யா தான் பாரதியை கூப்பிட்டு போக போகிறாங்க. என்னடா வைக்கும் அப்படின்னு, என்ன படத்து சீன் தெரியுதா, சூரிய வம்சத்தில் வந்து அந்த இவங்க ராதிகா சொல்லுவாங்களே, இவர் வந்து ஒழிஞ்சிருந்து பார்த்ததுக்கப்புறம் இதான் அவங்க தலப்பா அங்கே இருந்தால் கொடுத்தாங்க, இதில் என்னங்க வைக்கும், உங்கள் பையன் தானே அப்படிங்குவாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ போகிறதுனா போடா இது ரெண்டா தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதியும் அசுரை ஒழிஞ்சிட்டு போக போகிறாரு. இந்த பூ வைக்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த உப்புமா செஞ்சுட்டாங்க சாப்பிடுங்கிற விஷயமும் நடக்க போகுது. இதுக்கப்புறம் ஒன்றா நடக்க போகிறது இந்த நடக்கும் அந்த நடக்கும்னு பார்த்தா அது அடுத்த வாரம் நடக்கும் போல். இந்த வாரமே நடக்கும் அப்படின்னா அது ஏகப்பட்ட ப்ரோமோ போட்டிருப்பாங்கிறது உண்மைதான். ஸோ இதுக்கு நடுவில் வெண்பாவுடைய சதி திட்டங்கள் என்ன வகையில் நடக்க போகுது, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது உங்களுக்குங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் யார் வந்து தப்பு யார் சரி அப்படிங்கிற விஷயத்தெலாம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பாரதி மேலே எவ்வளோதான் நம்ம இவ்வளோ தான் சாஃப்டாக பேசினாலும் பாரதி மேலே நிறைய தவறுகள் இருக்குது. கண்ணம்மா மேலேயும் சிறு சிறு தவறுகள் இருக்குது, இப்போ ரீசெண்டாக பண்ணுறது இல்லை லக்ஷ்மி விஷயத்தில், மற்ற விஷயத்தெல்லாம் கிடையாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன, இவங்க திருப்பி சேரதுன்னா உடனே சேர்ந்துக்கணுமா, இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க இன்னமும் தன்னோட கோபத்தை காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா, வெண்பாவே பில்லுனா கூட அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.